அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன். வணக்கம், தமிழன் 24 செய்திகளுக்காக கிறிஸ்டினா. இன்று இரவு செய்திகளை பார்க்கலாம். ஆந்தைக்கும் வவ்வாளுக்குமா ஊரடங்கு? அரசு மீது வசைப்பாடும் முரத்திட்டுவ ஆனந்த தேரு. ராணுவ தளபதி விடுத்துள்ள அவசர வேண்டுகோள். எழுவர் விடுதலை விவகாரத்தில் நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது, உயர்நீதிமன்ற மதுரை கிளை. பொது முடக்கத்திற்குள்ளாகிறதா நாடு? தென்னிலங்கை ஊடகம் வெளியிட்ட தகவல். தலிபான்கள் வசமான ஆப்கான், உடனடி நடவடிக்கை எடுத்துள்ள இந்தியா. விரிவான செய்திகள். ஆந்தைக்கும் வவ்வாளுக்குமா ஊரடங்கு? அரசு மீது வசைப்பாடு முரத்திட்டு ஆனந்த தேரர். ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ச தலைமையிலான இந்த அரசு மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டது. மாகாண சபை தேர்தல் ஒன்று நடத்தப்படுமானால் இது தட்டத்தெளிவாக தெரியவரும். அதேபோல் இரவு வேளைகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆந்தைகள் மற்றும் வவ்வாள்களுக்காகவா என கேட்க விரும்புகிறேன் என அபயராம பிகாரையின் விகாராதிபதி முரட்டத்துவ ஆனந்த தேரர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு தர்மம் என்றால் என்னவென்று புரியவில்லை. பிடிவாத போக்கில் ஆட்சியை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த அரசுக்கு வாக்களித்த மக்கள் இன்று எம்மிடம் கேள்வி கேட்கின்றனர். தேரரே, உங்களை நம்பித்தானே வாக்களித்தோம், இன்று என்ன நடக்கிறது என கடும் விரக்தியை வெளியிடுவதுடன் அரசின் பயணம் மாற வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். கேஸ் இருக்கிறதா, கிழங்கு இருக்கிறதா என அன்று மஹிந்த ராஜபக்ச கேள்வி எழுப்பினார். ஆனால் இன்று கேஸும் இல்லை, கிழங்கும் இல்லை. எமது பலத்தை காட்ட வேண்டிய நேரம்தான் வந்துள்ளது. இரவு வேளையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆந்தைகளுக்கும் வவால்களுக்குமா இவ்வாறு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது? ஆட்சியாளர்கள் மக்களின் மனநிலையை அறிந்து செயல்பட வேண்டும். மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடிக்க வேண்டும். முடிந்தால் மாகாண சபை அல்லது பொது தேர்தலை நடத்தி பாருங்கள். அரசு மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை என்ன என்பது தெளிவாக தெரிய வரும். ஜேஆர் அன்று 6-5 பெரும்பான்மையை பெற்றார். ஆனால் அடுத்த தேர்தலிலேயே அக்கட்சியின் எம்பிக்கள் எண்ணிக்கை 8 குறைந்தது. மக்களின் கோரிக்கை ஏற்கப்படாமையே இதற்கு காரணம் என்பதை தற்போது புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். ராணுவ தளபதி விடுத்துள்ள அவசர வேண்டுகோள். அடுத்த சில தினங்களுக்கு அவசர தேவைகளை தவிர்த்து வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர்க்குமாறு ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பொது ஊழியர்கள், நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அத்தியாவசிய சேவையாளர்களை தவிர வேறு யாரையும் பணியில் சேர்க்க வேண்டாம் என்றும் ராணுவ தளபதி அறிவுறுத்தியிருக்கிறார். இதற்கிடையில் நேற்று மேலும் 167 கொரோனா இறப்புகள் பதிவாகி இருக்கின்றன. இது நாட்டில் தினசரி அதிக எண்ணிக்கையிலான கொரோனா இறப்புகளை உறுதிப்படுத்துகிறது. அதன்படி நாட்டில் மொத்த கொரோனா இறப்புகளின் எண்ணிக்கை 6,263 உயர்ந்துள்ளது. நேற்று மேலும் 3,466 கொரோனா தொற்றுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் நாட்டில் பதிவான மொத்த கொரோனா நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3,62,074 உள்ளது. இதற்கிடையே தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு நாடு முழுவதும் தினமும் இரவு 10 முதல் அதிகாலை 4 வரை அமலில் இருக்கும். இதற்கிடையே இன்று நள்ளிரவு முதல் மறு அறிவிப்பு வரும் வரை திருமணங்களுக்கு அனுமதி இல்லை என்பதையும் ராணுவ தளபதி குறிப்பிட்டிருக்கிறார். எழுவர் விடுதலை விவகாரத்தில் நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது, உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிப்பு. எழுவர் விடுதலை விவகாரத்தில் நீதிமன்றம் எத்தகைய முடிவையும் எடுக்க இயலாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். 29 சிறையில் இருக்கும் தன்னை விரைவாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் ரவிச்சந்திரன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 7 பேரின் விடுதலை தொடர்பான முடிவு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. ஆளுநர் குடியரசுத் தலைவரின் முடிவிற்காக அனுப்பியுள்ளார். ஆகவே இந்த விவகாரம் குடியரசுத் தலைவரின் முடிவுக்காக தற்போது காத்திருப்பில் உள்ளது என அரசு தரப்பில் தகவல் தெரிவித்தது. தொடர்ந்து நீதிபதிகள், இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் எத்தகைய முடிவையும் எடுக்க இயலாது, முடிவுகள் எடுக்கப்படும் நிலையில் மனுதாரர் அவற்றை எதிர்த்து வழக்கு தொடரலாம் என கூறினர். முன்னதாக ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் ரவிச்சந்திரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 29 சிறையில் உள்ளேன், 7, 10, 14, 20 சிறையில் இருந்தவர்கள் பலர் முன்கூட்டியே விடுதலை செய்ய நிலையில் அரசியல் தலையீடு காரணமாக நான் இன்னமும் விடுதலை செய்யப்படவில்லை. 29 தொடர்ந்து சிறையில் இருக்கும் நிலையில் மன உளைச்சல் ஏற்படுவதோடு உடல்நலத்தையும் பாதிக்கிறது. 20
ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருப்பவர்களின் முன்கூட்டியே விடுதலை செய்ய இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மனிதநேய அடிப்படையில் வழிவகுக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் 7 பேரை விடுதலை செய்வது தொடர்பான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக காத்திருப்பில் உள்ளது. இதுகுறித்து விரைவில் முடிவெடுக்க கோரி மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. 1600 ஆயுள் தண்டனை கைதிகளின் முன்கூட்டியே விடுதலைக்கான மனு பரிசீலிக்கப்பட்டுள்ள நிலையில் எங்களது விடுதலை தொடர்பான சட்ட மசோதா 22 மாதங்களுக்கு மேலாக காத்திருப்பில் உள்ளது. ஆகவே 29 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் என்னை விரைவாக விடுதலை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் பாரதிதாசன் நிசாபான அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் அதே வழக்கில் சிறையில் இருக்கும் நளினி இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஆகவே இந்த மனுவையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். மேலும் 7 பேரின் விடுதலை தொடர்பான முடிவு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. ஆளுநர் குடியரசுத் தலைவரின் முடிவுக்காக அனுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை குடியரசுத் தலைவரின் முடிவுக்காக தற்போது காத்திருப்பில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் எத்தகைய முடிவையும் எடுக்க இயலாது, முடிவுகள் எடுக்கப்படும் நிலையில் மனுதாரர் அவற்றை எதிர்த்து வழக்கு தொடரலாம் என கூறி வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். பொது முடக்கத்திற்குள்ளாகிறதா நாடு? தென்னிலங்கை ஊடகம் வெளியிட்ட தகவல். நாட்டை முடக்குவது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா மற்றும் திரிபடைந்த டெல்டா வைரஸ் பரவலின் தீவிரம் காணப்படுவதாக ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு மற்றும் கடும் சுகாதார பாதுகாப்பு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வாரவிறுதியில் இந்த முடக்கம் அமலுக்கு வரலாம் எனவும் இந்த முடக்கம் சுமார் 1 மாத காலம் வரை நீடிக்கும் எனவும் சுகாதாரத்துறையின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாகவும் தென்னிலங்கையில் இயங்கும் இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. பொது முடக்கம் கடுமையாக கடைபிடிக்கப்படும் அதேவேளை அத்தியாவசிய சேவைகளை மாத்திரம் இயக்கவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பொது முடக்கம் குறித்த அரசாங்கத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதும் தினமும் இரவு 10 மணி தொடக்கம் அதிகாலை 4 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வார இறுதி நாட்களில் முழுநேர ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது. நாட்டில் டெல்டா வைரஸ் பரவல் காரணமாக நாளாந்தம் 150 மேற்பட்ட மரணங்கள் பதிவாகி வரும் பின்னணியில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வார இறுதியில் நாட்களில் முழுநேர ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. இதைவிட மறு அறிவித்தல் வரும் வரை வைபவங்கள் மற்றும் சமூக ஒன்றுகூடல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கொரோனா தடுப்பிற்கான தேசிய செயல்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டார். மேலும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை வீடுகளில் அல்லது மண்டபங்களில் திருமண வைபவங்கள் நடத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு எனினும் உணவகங்களின் கொள்ளளவும் 50% உட்பட்டவர்களை இருக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தாலிபான்கள் வசமான ஆப்கான், உடனடி நடவடிக்கை எடுத்துள்ள இந்தியா. ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை தாலிபான்கள் கைப்பற்றியுள்ள நிலையில் அந்நாட்டிலுள்ள இந்தியர்களுக்கான விசாவில் இந்திய அரசாங்கம் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இதன்படி ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியா செல்வதற்கான விசா கட்டுப்பாடுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் தளர்த்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் மின்னணு முறையில் அவசரகால விசா பெறும் புதிய நடைமுறையை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியா செல்வதற்கு யாராவது விரும்பினால் அவர்களுக்கு இஎமர்ஜென்சி எக்ஸ்மிஸ் விசா எனப்படும் உடனடி மின்னணு விசா வழங்குவதற்கு இந்தியா ஏற்பாடு செய்துள்ளது. இந்த விசாவிற்கு விண்ணப்பித்தால் உடனடியாக அனுமதி அளிக்கப்படும் என்பதுடன் அங்கு வசிக்கும் இந்துக்கள் சீக்கியர்கள் இந்தியா செல்லலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றியதை அடுத்து அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் அங்கிருந்த தூதரகங்களை மூடியுள்ள நிலையில் தூதரக ஊழியர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறி வருகின்றனர். இவர்களில் பலர் நாட்டை விட்டு சென்ற நிலையில் ஏனையவர்கள் தங்களது நாட்டிற்கு செல்வதற்காக காபூல் விமான நிலையத்தில் காத்திருக்கின்றனர். இந்தியாவும் தனது தூதரகத்தை மூடிவிட்டு ஊழியர்களை பத்திரமாக வெளியேற்ற ஏற்பாடு செய்துள்ளது. இந்திய தூதுவர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அனைவரும் காபூல் விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் அவர்களை இந்தியாவிற்கு அழைத்து செல்வதற்காக விமானப்படையைச் சேர்ந்த C-17 என்ற சிறப்பு விமானம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 120 தூதரக ஊழியர்கள் அதிகாரிகள் இந்த விமானம் மூலம் டெல்லிக்கு சென்றிறங்கியுள்ளனர். ஏற்கனவே முதல் விமானத்தில் 129 இந்தியர்கள் நாடு திரும்பிய நிலையில் மேலும் 120 பேர் சென்றுள்ளனர். மேலும் 420 இந்தியர்கள் ஆப்கானிஸ்தானில் சிக்கியுள்ள நிலையில் அவர்களை அழைத்து செல்வதற்காக மீண்டும் விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.
கோட்டபாய ரணில் அவசர சந்திப்பு, நாட்டு நிலைமை தொடர்பில் முக்கிய தீர்மானம். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் இன்று காலை சந்தித்து பேசியுள்ளனர். இதன்போது நாட்டில் தற்போது மோசமாகியுள்ள கோவிட் நெருக்கடியை சமாளிக்க ஒருங்கிணைந்த படையணி ஒன்றை அவசியம் என ரணில் வலியுறுத்தியிருக்கிறார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடைபெற்ற சந்திப்பின் போது கோவிட் நெருக்கடியை சமாளிப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு முன்வைத்த யோசனையை ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளார். வைத்தியசாலைகளில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்த சில நாட்களில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் கோவிட் மரணங்கள் வெகுவாக அதிகரிக்கும் என்றும் இதனை தடுத்து நிறுத்த உடனடியாக செயல்பட வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள், சபாநாயகர், பிரதமர், சுகாதார அதிகாரிகள் ஆகியோரை இணைந்து ஒருங்கிணைந்த படையணி ஒன்றை உருவாக்கி இதுகுறித்து தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியிடம் யோசனை முன்வைத்திருக்கிறார். இதற்கு ஜனாதிபதி சாதகமான சமிஞ்சைகள் வழங்கியதாகவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். யாழில் இளம் குடும்பஸ்தர் மனைவியின் சகோதரி கணவரால் குத்திக்கொலை. இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று வல்வட்டித்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் வல்வட்டி பகுதியைச் சேர்ந்த இரு பிள்ளைகளின் தந்தையான கிருசாந்தன் என்பவரை உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக மனைவியின் சகோதரியின் கணவரால் கத்தி குத்துக்கு இலக்காகிய நிலையில் ஊரணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்து வரும் வழியில் உயிரிழந்துள்ளார். கத்தி குத்தை நடத்திய 23 வயதான மைத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக வல்வடித்துறை போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். 4 கார் 1 ஹெலிகாப்டரில் தங்கத்தையும் பணத்தையும் நிரப்பிக்கொண்டு தப்பியோடிய ஜனாதிபதி, ரஷ்யா பரபரப்பு தகவல். ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய அந்நாட்டு முன்னாள் அதிபர் அஸ்ரப் கனி ஒரு ஹெலிகாப்டரில் பல கோடி மதிப்புள்ள தங்கம் பணம் ஆபரணங்களோடு தப்பித்ததாக கூறப்படுகிறது. இவர் 4 கார்களை எடுத்துக்கொண்டு நாட்டை விட்டு பறந்து சென்றதாக ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. கடைசி நாள் வரை தாலிபான்களை நாங்கள் எதிர்ப்போம், நான் பதவி விலக மாட்டேன் என்று அஸ்ரப் கனி அறிவித்து வந்தார். கடைசியில் காபலுக்குள் தாலிபான்கள் நுழைந்தன. அடுத்த சில நிமிடங்களில் ஆட்சி மாற்றம் குறித்து காபூல் ஜனாதிபதி மாளிகையில் தாலிபான்களுக்கும் அஸ்ரப் ஹனிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இனி கண்டிப்பாக தாலிபானை வீழ்த்த முடியாது என்பதை அஸ்ரப் ஹனி உணர்ந்து கொண்டார். தாலிபான்களும் இவரை கைது செய்தாலோ ஆயுதங்களை காட்டி மிரட்டி பணிக வைத்தாலோ சர்வதேச அளவில் பிரச்சனை வரும் என்பதால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. பாதுகாப்பாக நீங்கள் வெளியேறும் வாய்ப்பை கொடுக்கிறோம், அமைதியாக எங்களை எதிர்க்காமல் பதவி விலகுங்கள் என்று தாலிபான்கள் அஸ்ரப் ஹனியிடம் கூறியது. இதை ஏற்றுக்கொண்டு அஸ்ரப் ஹனி ராஜினாமா செய்தார். அவருக்கும் வேறு வழி இல்லை. அதோடு இரவோடு இரவாக காபூலில் இருந்து தாலிபான் அனுமதியோடுதான் இவர் தப்பிச் சென்றார். இந்த நிலையில்தான் அஸ்ரப் ஹனி 4 கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் முழுக்க பணத்தோடு தப்பிச் சென்றதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காபூலில் இருக்கும் ரஷ்ய தூதரகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. தன்னிடம் இருந்த பல கோடி மதிப்புள்ள பணம், நகை, வைரங்களை இவர் ஹெலிகாப்டரில் வைத்து எடுத்து சென்றுள்ளார். இன்னும் பல கோடிகள் இவரின் அறையில் இருந்துள்ளது. ஆனால் இதை ஹெலிகாப்டரில் வைக்க இடமில்லை. முடிந்தளவு தனது சொத்துக்களை உள்ளே வைக்க முயன்றுள்ளார். இதனால் அதை மட்டும் அங்கேயே விட்டுவிட்டு முடிந்தளவு சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இவர் தஜிகிஸ்தான் சென்றதாக செய்திகள் வெளியானாலும் அவரின் உண்மையான இருப்பிடம் இன்னும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அஸ்ரப் ஹனியின் உண்மையான இருப்பிடம் இப்போது சந்தேகத்திற்கு உரிய ஒன்றாகவே உள்ளது. இவர் அமெரிக்காவிற்கு சென்று இருக்கலாம் என்றும் தகவல்கள் வருகின்றன. அஸ்ரப் ஹனி ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய விதம் வியப்பூட்டக்கூடியதாக இருந்ததாகவும் அவர் மூட்டை மூட்டையாக பணங்களை அடக்கியதை நேரில் பார்த்த சாட்சிகள் இருப்பதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளுக்கு தமிழன் 24 செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.